ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் நம்ம ஹெல்த்துக்கு வந்து அதுக்கு நல்லது இல்லை. ஸோ ஹோம்ல வீட்டில் ஹோம் மேடா சாக்லேட் எப்படி மேக் பண்ணதான் பார்க்கப்போ செய்வாங்க வீடியோக்களை போறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ல வச்சு எப்படி சாக்லேட் செய்யறதா, ஒயிட் பிஸ்கெட்ல ஒயிட் சாக்லேட் தான் செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் விக்கிம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான திங்ஸ் பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அண்டி பருப்பு எடுத்துக்கோங்க. கிறிஸ்மஸ் அண்டி பருப்பு, ஏலக்காய், முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் எடுத்துக்கோங்க அண்ட் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நம்ம ஒயிட் சாக்லேட் செய்யறதுனால ஒயிட் பிஸ்கெட் தான் நம்ம வந்து தேவைப்படும். ஸோ ஒயிட் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பால். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சரி, இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எப்படி செய்து பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா பவுடரை மாற்றிக்கணும். பவுடரை நான் பண்ணிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். மிக்ஸ் பிஸ்கெட்லாம் பவுடராக பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் பவுடரா மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாக்லேட் எப்படி செய்து பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒயிட் பிஸ்கெட்டோட பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கொஞ்சோண்டு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிப்போம். எப்படி இது பண்ற? இப்ப நம்ம வந்து கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிப்போம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி ஆட்டி மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்லா கெட்டி ஆட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவே கெட்டி தான், பட் கூட கொஞ்சமும் கெட்டி ஆட்டு இருக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து நல்ல கெட்டி ஆட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சைய ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி கெட்டியாக ரவுண்ட் பண்ணி வைக்கணும் ஒரு பிளேட்டில்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த சாக்லேட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து கேக்காக மாறிடும். ஸோ அதுக்கு அப்படி கூட நம்ம வந்து சாப்பிடுவோம். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம். அந்த நம்ம வந்து மிக்ஸ் பண்ண க்ரீமோடே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பால் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கடையில போய் சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க. அது நம்ம சாப்பிட கூடாது. கடையில உள்ள சாக்லேட் இந்த மாதிரி வீட்டுல மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், அவங்களும் பிடிச்சிக்கும். இதே மாதிரி நீங்க நிறைய செஞ்சு வச்சீங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு சாக்லேட் இந்த மாதிரி சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இந்த சாக்லேட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் அந்த போட்டோ நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அட்டாச் பண்ணி விட்டு சென்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போத வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களே என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோ. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய். எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டேக் கேர், பாய்.